ஓராண்டுக்கு பிறகு திங்கட்கிழமை முதல் ஒகேனக்கலுக்கு சுற்றுலாப் பயணிகள் வருவதற்கு கொரோனா கட்டுப்பாடுகளுடன் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் நயாகரா என்று அழைக்கப்படும் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து ஒகேனக்கல்லில் உள்ள இயற்கை அழகை கண்டு ரசித்தும் பரிசல் சவாரி செய்தும் அருவிகளில் குளித்தும் ஒகேனக்கல் பிரசித்தி பெற்ற மீன் சமையலை ருசித்தும் செல்வர். இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த ஓராண்டாக ஒகேனக்கலுக்கு சுற்றுலாப் பயணிகள் வருவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. கொரோனா வைரஸ் தொற்று குறைய துவங்கிய நிலையில் தமிழக அரசு படிப்படியாக ஊரடங்கு தளர்வுகளை தளர்த்திவிட்ட பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் தளர்வுகள் அளிக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலாப் பயணிகளை வருவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்த நிலையில் திங்கட்கிழமை முதல் ஒகேனக்கலுக்கு சுற்றுலாப் பயணிகள் வருவதற்கும் அனுமதி அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை மடம் சோதனை சாவடி, ஒகேனக்கல் பேருந்து நிலையம் மற்றும் ஆலம்பாடி சோதனை சாவடி ஆகிய இடங்களில் சுற்றுலாப் பயணிகளை கொரோனா சோதனை செய்த பின்பே ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு அனுமதிக்கப்படுவர். ஒகேனக்கல் பரிசல் ஓட்டிகள், எண்ணெய் மசாஜ் தொழிலாளர்கள், சமையல் செய்பவர்கள், வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் கொரோனா தடுப்பூசியினை செலுத்திக் கொண்டதை உறுதி செய்ய வேண்டும். சுற்றுலாப் பயணிகளுக்கு அருவி மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. மேலும் பரிசல்களில் சென்று சுற்றி பார்க்க மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக முகக்கவசம் அணிதல், தனிநபர் இடைவெளி மற்றும் அடிக்கடி கைகளை கழுவுதல் உள்ளிட்டவை அவசியம். ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கட்டாயம் 2 தவணை தடுப்பூசியை செலுத்தியிருக்க வேண்டும். சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பரிசல் ஓட்டிகள் பரிசலில் செல்லும் பொழுது உயிர்காக்கும் பாதுகாப்பு கவசம் மற்றும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் உட்பட்ட கொரோனா விதிமுறைகளை சுற்றுலாப் பயணிகள் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.